பார்க்க போறோம் அப்படின்னா வேணி கட்டுறது தான் பார்க்க போறோம். வேணி வந்து நம்ம ஜடையில வந்து முகூர்த்தம்க்கு வந்து நந்தியாவட்டம்ல வேணி பண்ணலாம், ரோஸ் பெட்டல்ஸ்ல பண்ணலாம், நிறைய ஃபிளார்ஸ்ல நம்ம வேணி பண்ணலாம். அந்த வேணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் த்ரெட் எடுத்துக்கணும். அதுல வந்து நம்ம கட்டுறதுக்காக வந்து இந்த லேஸ் எடுத்துக்கணும், கோல்டன் லேஸ் எடுத்துக்கணும். இதை வந்து ரெண்டையும் முடிச்சு போட்டு இந்த நம்ம இது வந்து பேஸ், இது வந்து சுத்து நூல் சரிங்களா. இந்த பேஸ் நூலோடு சேர்ந்து இந்த சுத்து நூலை வந்து கனெக்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறோம் ஓகேவா. அதுதான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வேணி வந்து நம்ம எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நந்தியாவட்டம் ஃப்ளார் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஃப்ளாரை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சுத்து நூல் இருக்கும் இல்லையா, இந்த சுத்து நூலை வச்சு இதோட காம்போட தலை இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு சுத்து சுத்திக்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்னொரு பூ எடுத்துக்கணும். நம்ம ஹேண்டோட ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளேஸ் பண்ணோம், இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம அதை பிளேஸ் பண்ண போறோம். செகண்ட் வந்து நம்ம வந்து இப்படி பிளேஸ் பண்ணிட்டு அதை ஒரு சுத்து சுத்திக்கிறோம். சுத்திட்டு உங்களுக்கு தெரியும் இது இப்படி ஒரு இன்டூ மாதிரி வரும், இப்படி இப்படி போட்ட மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காம்பு இருக்குல்ல இந்த காம்பை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பூவை பிடிக்கவே வேண்டாம், இப்படி காம்பை மூவ் பண்ணி அந்த இடத்த பிடிச்சா போதும். அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளார் எடுத்து எல்லாமே இதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரியே தான் பிளேஸ் பண்ண போகிறோம். ஒரு சுற்றி சுற்றிட்டு வரையணும் இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு திரும்ப இதை ஒரு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளார் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக வரும்போது அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சுற்றி வந்துடும். நம்ம வச்சு வச்சு நம்ம இப்படி கட்டும் போதே பூவே வந்து உங்களுக்கு வந்து அதே ரவுண்டாக அப்படி வந்து ப்ளேஸ் ஆகி ரவுண்ட் ஷேப் அதுவே வந்துடும். அடுத்தடுத்த ஃப்ளார் வந்து அப்படி ரவுண்டாகவே ப்ளேஸ் ஆகி வரும். நான் கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம முகூர்த்தம் வேணி ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம அவங்க சாரீ தகுந்த மாதிரியான கலர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பெருசு சின்னது அதுக்கப்புறம் சின்னது அப்படின்னு நம்ம அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜடையில் வச்சிடலாம்.